அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர். கோபி சங்கர். நான் அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனத்தில் பேச்சு மொழி நோயியல் நிபுணராக பணிபுரிகிறேன். அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனத்தில் பல்வேறு சிறப்பு சேவை சிகிச்சை மையங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று பேச்சு மற்றும் உச்சரிப்பு சிகிச்சை மையம். அதனை ஆங்கிலத்தில் ஃபொனாலஜி கிளினிக் என்று கூறுவோம். இந்த காணொளியில் பேச்சு மற்றும் உச்சரிப்பு தொந்தரவு தொடர்பானவற்றை காண்போம். பேச்சு மற்றும் உச்சரிப்பு தொந்தரவு என்றால் என்ன? குழந்தைகள் பேச கற்றுக்கொள்ளும் பருவத்தில் சில வார்த்தைகளில் உள்ள சப்தங்களை உச்சரிக்கும் பொழுது அவற்றை அவர்கள் தவறாக உச்சரிக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, கார் என்பதற்கு தார் என்றும் சப்பாத்தி என்பதற்கே தப்பாத்தி என்றும் கூறுவதுமாகும். இதுபோன்ற தவறாக உச்சரிப்பதை பேச கற்றுக்கொள்ளும் பருவத்தில் காண்பது இயல்பாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் குழந்தை சரியான உச்சரிக்கும் முறையை கற்றுக்கொள்கிறது. இருப்பினும் 5 வயதிற்கு மேல் குழந்தையின் உச்சரிக்கும் திறன் தெளிவாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அதனை பேச்சு உச்சரிப்பு தொந்தரவு என்கிறோம். அதனை ஆங்கிலத்தில் ஸ்பீச் சவுண்ட் டிசார்டர் என கூறுகிறார்கள். உச்சரிப்பு கோளாறு எதனால் ஏற்படுகிறது? பேச்சு உச்சரிப்பு தொந்தரவு பல்வேறு காரணங்களினால் ஏற்படுகிறது. இதனில் முதன்மையான காரணம் என கூற வேண்டுமென்றால் பிறவியிலேயே காது கேளாமை அல்லது காதிலிருந்து சீவடிதல் மற்றும் காதில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதல். காதில் ஏற்படும் தொந்தரவு மூலம் குழந்தை சரியாக பேச மற்றும் உச்சரிக்க முடியாமைக்கு வழிவகுக்கும். 2வதாக, மனவளர்ச்சி குன்றிய அல்லது அறிவு திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உச்சரிப்பு திறன் குறைபாடுகளை காணலாம். உச்சரிப்பு தொந்தரவுக்கு அடுத்த காரணம் என கூற வேண்டுமெனில் அது உதட்டில் அல்லது அன்னப்பகுதியில் ஏற்படும் பிளவு இருந்தால் உச்சரிப்பு பிழைகள் அல்லது தொந்தரவு காணப்படும். இதனை ஆங்கிலத்தில் கிளஃப் பலட் என கூறுவார்கள். சில குழந்தைகளுக்கு நாக்கின் நுனிப்பகுதி வாயின் அடிப்பகுதியுடன் சிறிய மாமிசம் மூலம் இணைத்து காணப்படும். இதனை ஆங்கிலத்தில் டங் டை என கூறுவார்கள். இதனால் குழந்தை நாக்கினை மேலே எழுப்பி உச்சரிக்க இயலாத நிலை ஏற்படும். எடுத்துக்காட்டாக, டா தா ரா போன்ற சப்தங்களை அவர்களால் கூற இயலாத நிலை ஏற்படும். தொந்தரவு பெருமூளைவாதம் உள்ள குழந்தைகளிலும் காணலாம். சில சமயங்களில் மேலே குறிப்பிட்ட எந்த ஒரு காரணம் இல்லாமலும் ஏற்படக்கூடும். குழந்தைகளுக்கு உச்சரிப்பு தொந்தரவு இருப்பதை பெற்றோர்கள் கண்டறிந்தால் பேச்சு மொழி நோயியல் நிபுணரை அணுகி காண்பித்து சரி செய்து கொள்ளலாம். மேலும் நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி அகில இந்திய பேச்சு கேட்டல் நிறுவனம்.